ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்டே வெல்கம் டு ரமணீஸ் சிந்தி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷாரத் பூர்வாரில் இருக்கக்கூடிய செகண்ட் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரூமனில் டாபிக் ரைட்டிங் வரும் நிபந்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த டாபிக் ரைட்டிங் வரும் மொத்தமாக வந்து உங்களுக்கு ஃபோர் டாபிக் ரைட்டிங்ஸ் கொடுப்பாங்க அதில் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் எழுத போகிறீங்க ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் சரிங்களா ஸோ இந்த ஃபிஃப்டீன் மார்க்ஸ்க்கான இசையை வந்து இப்போ நான் வந்து கைடில் இருந்து தான் வந்து ரெஃபர் பண்ண போகிறேன் ஸோ கைடில் இருக்கிறதையே வந்து நான் இன்னும் ஷார்ட் பண்ணி தான் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ கைட் வச்சுருக்கவங்க அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃபேன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் விஷாரத பூர்வாரில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி நிபந்த வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி எஸ்ஏஸ் இருக்குது ஓகேங்களா ட்வெண்ட்டி டாபிக் ரைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து படிச்சுக்கலாம் இந்த ஃபெப்ரவரி எக்ஸாம் ஆகட்டும் இல்லை ஆகஸ்ட்டு எக்ஸாம் ஆகட்டும் எதெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனையும் நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க விஷாரத் பூர்வாரில் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் எஸ் இஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நான் முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் கி சிக்ஷா பிரணாளி ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது நான் சபரின்ற கைடில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் தான் வந்து உங்களுக்கு அமைச்சிட்டு இருக்கேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் வேறு எந்த கைடை ரெஃபர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை இதில் இருக்கிறத மட்டுமே படித்தா கூட வந்து போதும் ஸோ இந்த கைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் கொடுத்துருக்காங்க முதல்ல சொன்ன மாதிரி இதில் வந்து ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஆக்சுவலாக இந்த இசைக்கு ஆனால் வந்து ரொம்ப பெரிய ஐ மீன் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் இதையே வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன ஷார்ட் பண்ணியிருக்கேனோ அதையும் வந்து இதில் நான் காமிச்சிட்டு இருப்பேன் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மட்டும் படித்தா போதும் எக்ஸ்ப்ளனேஷனும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணதை மட்டும்தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் படிச்சுக்கலாம் இம்பார்ட்டண்டாக அப்படின்றது வந்து உங்களால் வந்து நோட் பண்ண முடியும் சரி சரிங்களா ஸோ பாரத்கி சிக்ஷா பிரணாளி ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங்கோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பிரணாளி அப்படின்னா சிஸ்டம் நான் தோ சிக்ஷா பிரணாளி எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறை ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ரைட்டிங் போது வந்து பார்த்தீங்கன்னா பிரவேசிக்கால் வந்து நீங்கள் வந்து விசார்தாலிகா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது விசார்தாலிக்கா அப்படின்றது நீங்கள் என்ன இந்த எஸ்ஸில் சைட் ஹெட்டிங்ஸ் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வந்து ரைட் பண்ணுவோம் பார்த்திங்களா ஸோ அதுதான் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூப்ரேக்கா அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க ஸோ ரூப் ரேக்கா அப்படின்றத எழுதிட்டு நீங்கள் போடக்கூடிய நீங்கள் இந்த எஸ்ஏயில எழுதக்கூடிய என்னென்ன சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து ரூப்ரேகா சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பாருங்க ஃபஸ்ட்டு பூமிகா ஸோ பூமிகா அப்படின்றது இன்ட்ரடக்ஷன் முன்னுரை ஸோ எந்த டாபிக் ரைட்டிங் ஏறினாலும் கண்டிப்பாக வந்து பூமிகா அப்படின்ற ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்கணும் சரிங்களா ஸோ பூமிகா நெக்ஸ்ட்டு பாரத் அவர் சிக்ஷா வைதிக் காலின் சிக்ஷா முகல் கால் மீ சிக்ஷா அங்கிரேஜோங் கே ஜமானி மீ சிக்ஷா ஸ்வதந்திர பாரத் மீ சிக்ஷா ஆஜ்கல் சிக்ஷா உப்சம்ஹார் ஸோ ஒவ்வொன்றுத்துலையும் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம லைனாக பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட் பாரா பாருங்கள் பூமிகா ஸோ பூமிகான்றது முன்னுரை இன்ட்ரட்ஷன் இதுலையே வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஷார்ட் பண்ணதை மட்டும்தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அதை மட்டும்தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரிங்களா ஃபஸ்ட் ஒன் மனுஷக்கே ஜீவன்மே அநேகானே பாத்தே அத்தியாவசிய மனுஷனோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து நீடடாக இருக்குது ரொம்பவே தேவையானதாக வந்து இது இருக்குது அத்தியாவசியம் அப்படின்னா நீடட் ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக வந்து இருக்குது ஜீனே கேலியே வாழ்வதற்காக காணாம் ஸோ சாப்பாடு வேணும் பெஹன்னே கேலியே கபடே போட்டுக்கிறதுக்கு பெகன்னா வியர் பண்ணுறது போட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் கப்படேனா ட்ரெஸ் ட்ரெஸ் தேவைப்படுது டெஹன்னை கேலியே தங்குறது டெஹன்னேனா ஸ்டே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான் பிளேஸ் ஓகேங்களா ஸோ தங்கிறதுக்கு வந்து இடம் தேவை ஆதிக்கு சாத் சாத் இதன் கூடவே மனுஷக்கே ஜீவன்மே மனுஷனோட லைஃப்பில் சிக்ஷாபி அதி மகத்வபூர்ண அங்கு பன்கையாக ஸோ எஜுகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த இடத்த வந்து பங்கு பெற்று ஸோ அதாவது வந்து நம்ம வந்து வாழறதுக்கு சாப்பாடு வேணும் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும் தங்குறதுக்கு இடம் வேணும் இது மட்டும் கிடையாது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனுஷனோட லைஃப்பை வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பகுதியாக வந்து இருக்குது அப்படின்னு இன்ட்ரொடக்ஷனில் வந்து சொல்லிடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாரா பாரத் அவு சிக்ஷா இந்தியா அண்ட் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஹமாரி ஏ பியாரி மாத பூமி தேவோங்கி பூமி மானிஜாத்திய நம்மளுடைய இந்த அன்பான தாய்நாடு பிரேமி பியாரி அப்படின்னா அன்பான மாத பூமி அப்படின்னா மதர்லேண்ட் தாய்நாடு தேவோங்கி தேவோனா தேவர்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம் இல்லாமல் ஸோ தேவர்களுடைய பூமியாக வந்து இதை பார்க்குறாங்க நம்மளுடைய இந்த தாய்நாட்டை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா தேவர்கள் வாழ்கிற பூமியாக வந்து பார்க்குறாங்க பாரத்கே ரிஷி முனி சப் பிரகாஷே ஸ்ரேஷ்டதே இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிஷிகளும் முனிவர்களும் எல்லா விதத்துலையும் வந்து சிறந்தவர்களாக இருக்காங்க ஸ்ரேஷ்ட் அப்படின்னா பெஸ்ட்டு எல்லா விதத்துலேயும் சிறந்தவர்களாக இருக்காங்க உன் ஹோனே தோ பகுத் குச் சிக்காயாதாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்காயா அப்படின்னா டீச் பண்ணுறது நிறைய விஷயங்களை வந்து டீச் பண்ணியிருக்காங்க உன்கி பாஷன்ஸே உப்தேஷன்ஸே லோக் பகுத் குச் சீக்கிலே தேதே அவர்களுடைய பாஷன் அப்படின்னா ஸ்பீச் அவர்களுடைய ஸ்பீச்னாலையும் உப்தேஷ் அப்படின்னா அட்வைஸ் அவங்களுடைய அந்த ஆலோசனைகள்னாலையும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எஜுகேஷன் அப்படின்ற அந்த பேஸ் மியூசிக் வந்து எப்படி இருந்து வந்ததுன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஷிகளும் ஞானிகளும் அவங்களுடைய அறிவுரைகள் அவங்களுடைய லெசன்ஸை வந்து மக்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பேராம் வைதிக் காலின் சிக்ஷா ஸோ வைதிக் காலின் அப்படின்னா வேதர்கள் வேதங்கள் படித்த காலம் ஓகேங்களா அதை தான் வந்து வைதிக் காலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வைதிகர்களுடைய அந்த காலத்துடைய கல்வி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் வைதிக் கால் பாரத தேஷ்கா ஸ்வர்ண மானா ஜாத்தாக ஸோ வீ நம்ம இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் வேதங்கள் படித்த காலத்தை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த வேதிக் பீரியட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய கோல்டன் பீரியடாக வந்து பார்க்குறாங்க ஸ்வர்ண யுக் அப்படின்னா கோல்டன் ஏஜ் கோல்டன் பீரியட் ஸோ தங்க காலமாக வந்து அதை பார்க்குறாங்க வைதிக் தேஷ்கி தசா பில்குல் சுக்மைதி அந்த வேதிக் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய நிலைமை தஷா அப்படின்னா டேரக்ஷன் அப்படின்னதும் அதாவது நம்ம நாட்டுடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சுக்மை அப்படின்னா ஹாப்பினஸ் நர் நாரி தோனோகா ஜீவன் சுக்மை தான் நர் நாரி ஆண் பெண் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரோட லைஃப்மே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாரிக்கு ஸ்திதி பகுத்தச்சி அதுவும் பார்த்திங்கன்னா பெண்களுடைய நிலைமை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கான பிளேஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அதாவது நல்ல மதிப்பும் மரியாதையும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வேதிக் பீரியடில் நாரிகா ஆதர் சப் பிரகாசை ஹூவா கத்தாதான் அதாவது பெண்களுக்கான மரியாதையை எல்லா விதத்துலேயும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மரியாதைகள் வந்து அந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க லோகோங்கே ஜீவன்மை சாந்தி ததா சுக்கோ ஸ்தான் பிராப்து மக்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் வந்து இடம்பெற்றிருந்தது வைதிக் கால்மே நியமித் சிக்ஷா ஷத்ரிய ததா பிராமன்கோ தி ஜாதி தீம் ஸோ இந்த வேதி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பான ஒரு சில கல்வி முறை ஓகேங்களா குறிப்பான ஒரு சில கல்வி வந்து பார்த்திங்கன்னா நியமித் அப்படின்னா ரூல்ஸ் ஓகேங்களா அதாவது வகுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான கல்வி முறை வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு கிடைச்சிது அப்படின்னா ஷத்ரியர்கள் ஷத்ரியர்கள் அப்படின்னா வார் போர் பண்ணுறவங்க ஓகேங்களா ராஜாக்கள் சொல்லலாம் ஸோ ஷத்ரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கல்வி முறை வந்து அவங்களுக்கு இருந்தது பாக்கி மற்றவங்களுக்கு அதர் தன் அந்த சத்ரியர்கள் பிராமணர்கள் இல்லாமல் மற்ற பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்னே சுவிதானுசார் ஜீவன் சே சம்பந்தித் சிக்ஷா மில் ஜாத்திஜி அப்னே சு சுவிதானுசார்னால் தன்னுடைய வசதி கேட்டபடி ஓகேங்களா அவங்களுடைய ஃபெசிலிட்டி அவங்களுடைய ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப்க்கு சம்மந்தமான சில விஷயங்கள் சில கல்வியை வந்து அவங்களுக்கு கிடைச்சது அதாவது பணக்காரங்களாக இருந்தால் வந்து நிறைய படிக்க வைப்பாங்க கொஞ்சம் கம்மி அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அவங்களோட வசதிகளுக்கு அவங்களோட வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரியான கல்வி வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து இதுதான் தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முகல் கால் மீன் சிக்ஷா ஸோ வேதிக் பீரியட் அப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா முகல் எம்பரர்ஸ் வந்து நம்ம இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க ஸோ முஸ்லீம் எம்பரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் முகல் எம்பரர் சொல்லுவோம் ஸோ அதுதான் ஹிந்தியில் முகல் கால் சோ அவங்க காலத்துல இந்தியாவில் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் முகல் சாசகம்கே கே பாத் பாரத்கீ ஸ்தி கிர்ணேலகி முகல் எம்பரர்ஸ் ஷாஷக் அப்படின்னா ரூலர்ஸ் அர்த்தம் ஸோ முகல் ஆட்சியாளர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா டவுன்ஃபால் ஆயிடுச்சு கிர்ணேலகின்னா கீழே இறங்கிச்சு அப்படின்னு அர்த்தம் முகல் சாசகமே அனேக் சுவாரி இது ஏன்னா முகல் எம்பரர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தாங்க சுவாரதி அப்படின்னா செல்ஃபிஷ் வே ஆடம்பர் தத்தா ஏ அயாஷி மீ டூபே ஹூஏதே அவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப ரிச்னா சம் அது ரொம்ப லக்ஸூரியாக இருக்குது ஆடம்பர் அப்படின்னா ரொம்ப ரிச்சாக இருக்கிறது ஐயாஷின்னா ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஜாலியாக இருக்கிறது தான் வந்து இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க மூழ்கி போயிருந்தாங்க என்டர்டெய்னிங் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே வந்து அவங்க மூழ்கி போயிருந்தாங்க நாச் கான் பீனே பிளானிங் மே உன் காமன் உவாதா அதாவது ஆடல் பாடல் குடிக்கிறது ஐ மீன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே வந்து அவங்களோட மனசை வந்து இன்வால்வ் பண்ணி வச்சிருந்தாங்க இஸ்லேயே சமாஜ்கி ஸ்திதி

கம் ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷன் மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ருச்சி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் நடத்தும் ஸோ எஜுகேஷனில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து குறைய ஆரம்பிச்சுது நாரி கோத்து கர்சி பாகர் ஆனால் முஷ்கில் தான் அதாவது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் வர்றதுன்றதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது முஷ்கில்னால் கஷ்டம் ஓகேங்களா ஸோ பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத நிலைமையில் இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு வந்து நாட்டோட நிலமை வந்து நல்லா இல்லாமல் இருந்தது அநேக்க நியமும் சே நாரி பந்திதீன் நிறைய ரூல்ஸ் வந்து போட்டு பெண்களை வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க பந்தின்னா அடைச்சி வச்சு வைக்கிறது ஸோ முஸ்லீம்ஸ் அவங்களுடைய கலாச்சாரத்தில் என்ன இருக்கோ பெண்களை வந்து வெளில அனுப்ப மாட்டாங்க பெண்களை யாரும் பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான நிறைய ரூல்ஸை போட்டு பெண்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அடைச்சி வச்சுட்டாங்க ஸோ அவங்க இந்தியாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இதே விஷயத்தை இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ முகல் பீரியட்ல வந்து இதுதான் இந்தியாவுடைய நிலைமை சரிங்களா அங்கிரேஜும் கே ஜமானையுமே சிக்ஷா ஸோ ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இப்படி இருந்துச்சு பிரிட்டிஷ் பீரியட்ல நெக்ஸ்ட் வந்தவங்க அதாவது முகல் பீரியடுக்கு அப்புறமா வந்தது வந்து பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்தாங்க ஸோ அவங்க காலத்து எஜுகேஷன் இப்படி இருந்தது அங்கிரேஜும் கே ஜமானையுமே சிக்ஷாவுக்கு அரு பதில் கையாதான் ஸோ பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுடைய ஸ்ட்ரக்சரே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பதில்னா சேஞ்ச் ஆகுறது அங்கிரேஜ் அப்னே காம் சலானே கேலியே துபாஷி சா தேதி ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை நடத்துறதுக்காக அதாவது அவங்க கிட்ட நம்ம போய் ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கீழே இந்தியர்களை வந்து வேலைக்கு நியமிச்சாங்க ஸோ அவங்களுடைய வேலையை நடத்திக்கிறதுக்காக துபாஷியா அப்படின்னா வந்து டூ லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க விரும்பினாங்க அதாவது அவங்களுடைய அவங்கவுங்க அந்த மக்களுடைய மத இருக்கணும் பிளஸ் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க விரும்பினாங்க ஸ்கூலில் சிக்ஷா அங்கிரேஜுங்கே காரணி பாரத்மே சுரு சுருகி ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்ற அந்த சிஸ்டம வந்து பிரிட்டிஷ்னால தான் இந்தியாவுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டமே இந்தியாவில் கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேத வேத பாடசாலைக்கு போய்ட்டு படிச்சிட்டு இருந்த விஷயங்கள் தான் வந்து இருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தேஷ்பர்மே அநேக் வித்யாலய கோலே கையே அதனால் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸ்கூல்னா ஓப்பன் பண்ணுறதுன்னு அர்த்தம் லோகோனி அப்னே பட்சவங்கோ காஸ்கர் புத்திரோவோ ஸ்கூல் பேசினா ஷுருக்கியா ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பசங்களை அதுவும் பர்டிகுலராக வந்து பாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அனுப்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் தான் பையன் படித்தாதான் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட போய் வேலைக்கு சேர முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற அந்த தாட்டில் அவங்க வந்து பசங்களை வந்து படிக்க அனுப்புனாங்க லேக்கின் இஸ் சிக்ஷாமி ஆனால் இந்த எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சாத்திர யா சமாஜ்கே விகாஸ்கி பிரதாந்தா நகிதி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கோ அந்த எஜுகேஷனை படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை சொசைட்டிக்கும் எந்த ஒரு வளர்ச்சிக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கல ஸோ அந்த எஜுகேஷன் படித்தா அதனால அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒன்றும் பெருசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது நம்ம சொசைட்டிக்கும் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது ஜஸ்ட் இதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட வேலை மட்டும்தான்

அர்த்தம் சார் நைன்டீன் செவன்டி நைன்மே ராஷ்ட்ரிய சிக்ஷா நீதி பனாய்கையும் ஸோ நைன்டீன் செவன்டி நைனில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் ரூல்ஸை வந்து உருவாக்குனாங்க ஓகேங்களா இஸ்கா உத்தேச சாத்திரகா பர்பூர் விகாஸ் ரஹா இதோட எய்ம் இந்த சிஸ்டம் இந்த ரூல்ஸ் இந்த சட்டத்தோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெவலப்மெண்ட் இருக்கணும் விகாஸ் அப்படின்னா வளர்ச்சி வளர்ச்சி வந்து இருக்கணும் ஃபோர்டீன் வர்ஷ் தக்கே சபி பட்சவங்கோ நிக்ஷுல்க் சிக்ஷா தேனைக்காக பிரபந்த கியாகையா ஸோ ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் எல்லா பசங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் நிகழ்க் அப்படின்னா ஃப்ரீ நடத்தும் ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வந்து எஜுகேஷன் தரத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணாங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தர்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணாங்க ஆட்வி கஷா தக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிசிபி சாத்திரக்கோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அனுதீர்ண நகீ கர்னே किया गया फेल ஆகாமல் இருக்கணும் அதாவது ஆல் பாஸ் பண்ணணும் எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தையும் வந்து கொண்டு வந்தாங்க அதை வந்து டிசைட் பண்ணாங்க ஸோ இதுதா வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் இண்டியாவுடைய எஜுகேஷன் முத முதல ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் பாரம் ஆஜ்கள் சிக்ஷா ப்ரெசண்ட் எஜுகேஷன் ஸோ இப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சர்க்கார் விபின்ன ரூப்ஸே சிக்ஷா விபாகி மதத்கர்றீங்க ஸோ கவர்மெண்ட் சர்க்கார்னால் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் நிறைய வகைகள் மூலமாக வந்து இன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் விபாக் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நிறையவே வந்து சாரி கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது தமிழ்நாடுக்கே சர்க்காரி வித்யாலயோமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சாத்ரூவ்கும் சாரே கித்தாப் முஃத்துமே முஃப்து தி ஜார் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா புக்ஸுமே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீ புக்ஸ் வந்து கொடுக்குறாங்க முஃப்த் அப்படின்னாலும் ஃப்ரீ தான் புஸ்தக் தைலி அதாவது ஸ்கூல் பேக் சப்பல் வரதி மத்தியான் போஜன் சைக்கிள் ஆதி கேசாத் வரதி அப்படின்னா யூனிஃபார்ம் ஓகேங்களா மத்தியான் போஜன் தான் மத்தியானம் சாப்பாடு சைக்கிள் ஆதி கேசாத் இதோடு சேர்ந்து பாரவி கஷாக்கே சாத்ரோங்கோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் த கம்ப்யூட்டர் வரைக்கும் சர்க்கார்கி தரப்ஸே கவர்மெண்ட் சார்பாக இனாம்கே ரூப்மே தியாஜா ரஹாக ஸோ கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் அதாவது இப்போ ப்ரெசென்ட் எஜுகேஷனில் ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் பேரா உப் சம்ஹார் அப்படின்னா கன்க்ளூஷன் முடிவுரை மனுஷக்கும் மனுஷிக்கு ஸ்ரேணி பிரதான் கர்ணிமி அதாவது ஒரு மனுஷன் வந்து பார்த்தா தன்னுடைய மனுஷனுடைய அந்த நிலைமை அந்த கிரேட வந்து அடையணும் அப்படின்னா சிக்ஷா காஸ்தான் காஃபி மகத்துவபூர்ணம் மகத்வபூர்ண ஸோ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நம்ம மனுஷன் அப்படின்ற ஒரு பெஸ்ட் பர்சன் அப்படின்ற அந்த கிரேடனை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எஜுகேஷன் வந்து ரொம்ப அவசியமானது சிக்ஷா பிரணாளிக்கு உபயோகி ததா உன்னத்தம் ரகனேசே வக்திக்கே சாத் சமாஜ் ததா தேஷ்கி உன்னதி பி ஜரூர் ஹோகி ஸோ சிக்ஷா பிரணாளிக்கு உபயோகிம் எஜுகேஷன் சிஸ்டமோட யூஸ்ஃபுல் அண்ட் அதோடைய உன்னதம் ரேகினேசே அது சிறப்பாக இருக்கிறதுனால மட்டும் விய்தியோடு சேர்ந்த வக்தி மீன்ஸ் பர்சன் அந்த பர்சனோடு சேர்ந்து இந்த சொசைட்டியும் நம்மளுடைய கண்ட்ரியும் வந்து வளர்ச்சி அடையுது ஸோ இப்போ அந்த ஸ்டூடண்ட் மட்டும் படிக்கிற இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம ஸ்டூடெண்ட்டோட வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது இதனால நம்மளுடைய சொசைட்டியும் வளரும் ப்ளஸ் நம்மளுடைய கண்ட்ரியும் வந்து வளருது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம் ஓகேங்களா இதோட வந்து போதும் ஸோ நான் ரொம்பவே ஷார்ட் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் மீனிங் புரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே போல் மற்ற லெசன்ஸ்க்கான விஷாரபூர்வ அதோடய வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் அப்போ தான் நான் ஹிந்தி எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து வரும் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க நான் அதை கிளியர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ